செட் ஆகல கலர் செட் ஆகலன்னுவாங்க சில பேர். ஐயோ அவங்க இன்ட்ரெஸ்ட் லவ் பண்ணோம், மற்றவங்களாம் லவ் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளும் லவ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான், லவ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், டாட்டா பை பை. இப்போ வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிது பெரிய விஷயம் இல்லை, அது கல்யாணம் பண்ணாலும் வாழ்ந்து காட்டுறது தான் விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு அவங்க சொல்கிறபடி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட நம்ம சூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை ஒரு இருக்கிறது ஒரு லைஃப் தான். லவ் பண்ணும்போது எல்லாமே வேஷம் தான் ப்ரோ, எல்லாமே ஒன்று லவ் பண்ணே போது மற்ற பசங்க கூட பேசிட்டு இருக்கு. இவன் தான் எங்கேயோ செம்மையாக அடி வாங்கிருக்கோம். வாங்கலாம் இல்லை ப்ரோ, நாளாக லவ் பண்ணதெல்லாம் இல்லை. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ ப்ரோ, இன்றைக்கான கொஸ்டின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பசங்களோ பொண்ணுங்களோ பிரேக்கப் பண்ணுறதுக்கு சில பல பொய் அடிப்பாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி வந்து இருக்கிற கேவலமான பொய்யை எது இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறீங்க? கேவலமான பொய்னா கேஸ்ட்டு பற்றி சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா செட் ஆகலை கலர் செட் ஆகலைன்னுவாங்க சில பேர். ஐயோ இதெல்லாம் நானே எதிர்பார்த்தது இல்லைங்க. சில பேர் என்னென்னா வீட்டில் பிடிக்கலன்றவாங்க, காசுக்காக ஆசைப்பட்டு கைட்டி விட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கேஸ்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ லவ் பண்ணும்போது தெரியும்ல அது வேறு வேறு கேஸ்ட்னு, ஏன் அப்போல்லாம் வந்து அவங்க பிரியலாம்ல நினச்சிருந்தா? தெரில, அது அவங்கள தான் போய் கேட்கணும் நம்ம. இல்லை பொண்ணுங்களே பசங்களே சரி, நான் அந்த அந்த டாப்பிக்லேயே வரேன். இப்போ அப்பா அம்மா பார்த்துட்டாங்க செட் ஆகலை அப்படின்னா அப்பா அம்மா பார்க்குறது தானே லவ் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஆனால் அதுவே அது பார்த்துட்டாங்கிறதுக்காக பிரிஞ்சா அப்புறம் ஏன் லவ் பண்ணுறாங்க? லவ் பண்ணியே வேஸ்ட்டு தான் அது, எதுக்கோ எதுனா பண்ணிட்டு எதுனா பண்ணிவிடுறதுக்காக தான் லவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா யாருமே என் குடும்பத்தில் ஒன்று பிடிக்கல அது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. செகண்டு யாருக்கு சொல்லிட்டாலும் நீ எனக்கு மேட்ச் ஆக மாட்டேன் அதுமாரி சொல்கிறாங்க, அதனால எனக்கு தேவையே இல்லை அதுமாரி சொல்லி போகிறது. அதுவும் லவ் பண்ணி டபுள் சைடு ஆன பிறகு இந்த பொய்யை சொல்லுவாங்க, அதான் அங்கே உச்சக்கட்ட கடுப்பாகுமே. இல்லை ப்ரோ, இப்போ நீ நல்லா வேலைக்கு போகிறீங்க நல்லா அவங்ககிட்ட நல்லா இருக்குது, ஆனால் அவங்க காரணம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் அப்பா ஒன்று பிடிக்கல. இப்போ யார் தான் பார்த்தோன்னே பிடிக்குது, பார்த்தோன்னே யாருக்கு பிடிக்கும், யாரும் பிடிக்காதுல்ல, அதுமாதிரி தான் பார்த்து கொஞ்சம் பழகணும். இவங்க பண்ணு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல ஆட்டுக்கடி அப்படின்னு சொன்னால் பண்ணுறதா என்னங்க சிவகார்த்தின் டைலாக்லாம் இருக்குது. சரி, ஆனால் வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு அவங்க வார்த்தைக்கு அவங்க விஷயத்துக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கள, லவ் பண்ணும்போது தெரியும்ல அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி, ஏன் அப்பயே வந்து வேணாம்னு சொல்லி சும்மா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லவ் பண்ணோம், மற்றவங்களாம் லவ் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளும் லவ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோதான், லவ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், டாட்டா பை பை. அதே மாதிரி சில பேரை தெரிஞ்சிருக்கும், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், சும்மா பண்ணுக்காக சொல்லலாம், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பொதுவாக இந்த லவ் இப்போ இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்களே, அந்தமாதிரி பொய் சொல்கிறவங்களாம் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ப்ரோ இப்போ எது அவங்க என்னச்சு பண்ணிட்டு போனாங்க போனாலும் இதில் பையனை வேறு கூப்பிட்டு லவ் பண்ண சொல்லிட்டு அவங்க ஆட்டை பிரேக் பண்ணிட்டு எதுக்கு போகிறாங்க? அதான் அதான் அவங்க விஷயம் அவங்கள்ட்ட இது பண்ணணும். அதுவும் சில பேர்லாம் வந்து வெவ்வேறு கேஸ்ட்னு சொல்லிலாம் பேசுவாங்க, ஆனால் வந்து நல்லா காதல் போவோம் திடீர்னு கேஸ்ட் ப்ராப்ளம் வேணாம் அப்படின்னு வாங்கல, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ லவ் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ சேர்ந்துச்சு அப்போ நீங்களே சொல்லணும், அப்பா அம்மாவும் பிடிக்காது ரெண்டு பேரும் வீட்டில் சண்டை ஆகிடும், தனியாக இவங்க மட்டும் வளாங்க, தனியாக இவங்க மட்டும் கொடுத்து நம்ம போய் வாழ்த்து எதுக்கு? ஆமாம், அது லவ் எது இருக்கு? அது டைம் வரும்போது அவங்களாம் லவ் பண்ணால் பரவாயில்ல, அதே காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணியிருந்தேன். ஆமாம், அதான் ப்ரோ, அதான் என் கருத்து. உங்கள் கருத்து வந்து ஆக மொத்தமாக லவ் பண்ணுங்க ஆனால் ரீசன் இல்லாமல் லவ் பண்ணுங்கன்றீங்களா? அது என்ன கதை? அது ஒரு நல்ல ரீசனோட பிடிச்சிருந்தா அதுமாரி சும்மா யாரும் வரப்போகிறாங்க லவ் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல ரீசனாக இருக்கணும், பார்த்தோன்னா ஒரு இம்ப்ரெஷன் இருக்கணும், அதுதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து வீட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்களா இல்லை பொய்யாத விடுந்து புரடா விடுவதா? ஒரு சில பேர் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க, பட் ஆனால் நான் வந்து லவ் பண்ணி வீட்டில் வந்து சொல்லி எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எங்கள் வீட்டிலையும் அது நல்ல பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலலாம் கூப்பிட்டு போய்லாம் காட்டினேன், எங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணுற பொண்ணு நல்ல பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துப்பாங்க, அதை சூப்பர் ப்ரோ. அதேமாரி வந்து சில பேர் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா வந்து பிடிக்கலன்ட்டாங்க, நமக்கு செட் ஆகாது, அப்பா பார்த்துட்டாரு அம்மா பார்த்துட்டாரு வெளியே போகும்போது இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்வாங்க. அப்பா அம்மா பார்க்குறதுக்கு தான் லவ்வே பண்ணுறது ரைட்டா, ஆனால் அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னு பிரியறதுக்கு அப்புறம் அந்த லவ்வுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அது அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிது பெரிய விஷயம் இல்லை, அது கல்யாணம் பண்ணாலும் வாழ்ந்து காட்டுறது தான் விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு அவங்க சொல்கிறபடி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட நம்ம சூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை ஒரு இருக்கிறது ஒரு லைஃப் தான். இப்போ வந்து நம்ம அடுத்த வருஷமாக திருப்பியும் உணவு இறந்து பிறந்து வாழ போகிறது இல்லை, வாழ்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் லவ் பண்ணுறது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா கூட சரி அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லா தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு செட் ஆகும், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே லவ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், லவ் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கேன். சூப்பர் ப்ரோ. இப்போ காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாம், காலேஜ் செகண்ட் காலேஜ். ஆஹா, எப்படிங்க? இல்லை பக்கத்தை பார்த்துங்க. ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கே நான் பார்த்துட்டேன், அன்னைக்கு ஒரே வாரத்தில் ப்ரப்போஸ் பண்ணி கமிட் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக போயிட்டு இருக்கு. இப்போ அதேமாதிரி வந்து இந்த பொய் சொல்லி கழட்டி விடுறாங்கல்ல, அவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீங்க? கலெக்டி விடுறது
நான் சொன்னது கயட்டி விட்டதுனா பிரேக்கப் பண்ணி. ஓகே. பிரேக்கப் பண்ணுறதுல வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் யோசிக்கிறதுனா, வந்து லவ் பண்ணும்போது வந்து சரி பையன் பார்க்க நல்லா இருக்கான், சரி வெல் செட்டில் நினச்சி பண்ணுவாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருக்கான், பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னும் போது ஒரு சில இடத்துல வந்து கழுவி விட்டுருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து வேறு கேஸ்டிங் வேறு கேஸ்ட்டு, நீ வந்து வெல் செட்டில் இல்லை, சொந்த வீட்டு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லி பிரேக்கப் பண்ணுவாங்க. அப்போ அதில் எனக்கு டவுட், லவ் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டுலாம்ல, உனக்கு வாடகை வீடா சொந்த வீடா இல்லை நீ என்ன கேஸ்ட் இதெல்லாம், அதுக்கு லவ் பண்ண முன்னாடியே கேட்டலாமே. அது அந்த வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதை கேட்டால் வந்து சரி காசுக்காக தான் பழகுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இது வரதுனால போக போகுது அதை பற்றிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் காசுக்காக தான் பழகணும், அப்புறமா பழகின பிறகு தெரிய வருதுல்ல, அதை பழகிறதுக்கு முன்னாடியே தெரிய வச்சிருக்கலாம்ல. அதை பழகினதுக்கப்புறம் தெரிஞ்சால் கூட சில பேர் கேரக்டர் பார்த்து சரி நல்ல பொண்ணாக இருக்குது, சரி நல்ல பையனாக இருக்கான், இப்போ காசு இருக்கோ இல்லையோ நம்ம நல்லா பார்த்துப்பான்ற அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் காசை பார்த்துட்டு இல்லை இவன் நம்மளை செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்தை போய் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் சொன்ன ஒரு குத்தத்துக்காக வந்து வேணான்றாங்க, பல வருஷம் லவ்லாம் அதுமாரி பிரிஞ்சிருக்குல்ல, ஒரு 10 வருஷம் லவ் பண்ணிட்டு கூட வீட்டில் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை ஒரு செகண்டில் வந்து அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு வரவங்களும் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த லவ் அவ்வளோ தூரம் போகுதுன்றது தான் என் கேள்வி. அந்த லவ் வந்து எதனால் அவ்வளோ தூரம் போச்சுன்னா, வீட்டில் சொல்லாத வரைக்கும், வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவங்க பண்ணுற அந்த எடுத்துக்காட்டுற விஷயந்தான் வந்து லவ்வை முடிவு பண்ணும். ஸோ ஓகே ப்ரோ. ப்ரோ வீட்டெல்லாம் பிடிக்கும் ப்ரோ, ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட்டு ஃபீலிங்ஸ்க்காக தான் ப்ரோ. அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒருத்தன் எவ்வளோ வந்து தரானோ அந்த ஃபீலிங்ஸ் வரையும் லவ் பண்ணுவாங்க. அது தரானோவா, வாட் யூ மீன்? அந்த ஃபீலிங்ஸ்க்காக தான் பொண்ணுங்க எல்லாருமே லவ் பண்ணுறது. அன்னொன்று படம், இது பணத்துக்காக, பணம் பணம் ப்ரோ, பணத்துக்காக லவ் பண்ணுவாங்க. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் வீட்டில் கூட ஓகே சொல்லுவாங்க, அவன் ஒரு மிடில் ஒரு ரேஞ்சான ஃபேமிலி, அதுக்காக அவன் வந்து பணம் தீர்ந்தவொடனே நீ எனக்கு கஷ்டம் தர, உங்ககிட்ட பணம் இல்லை, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் வந்து எங்க கிடைக்காது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு விட்டு போயின்னு வந்துடுவாங்க. ஆனால் லவ் பண்ணும்போது தெரிஞ்சிடும்ல, அது லவ் பண்ணும்போது எல்லாமே விஷம் தான் ப்ரோ, எல்லாமே ஒன்று லவ் பண்ணேங்கும் போது மற்ற பசங்க கூட பேசிட்டு இருக்கு. இவன் தான் எங்கேயோ செம்மையாக அடி வாங்கிட்டு வாங்கலாம் இல்லை ப்ரோ, நான் லவ் பண்ணதெல்லாம் இல்லை. ஒரு பையனை வந்து தூரத்துல இருந்து ரசிக்கிறான், என்ன ஆரம்பத்துல ரசிக்கிறான்ன்ற இல்ல ப்ரோ. ஒரு பையன் வந்து ஒரு நல்ல பையனா இருப்பான், அவனுங்களாம் லவ் பண்ண மாட்டாங்க, பொறுக்கி பிள்ளைங்க இப்படி இப்படி தள்ளெல்லாம் தட்டுவாங்க, அவங்களதான் ப்ரோ லவ் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஏறனா வெயில் ஏறனா வந்து இப்படி வந்து ஏய் இங்க வாடி அப்படின்னு சொல்றவங்க ப்ரோ லவ் பண்ணுவாங்க. மற்றபடி நல்ல பசங்களை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் லவ் பண்ணி அவங்களை சேர்த்து வச்சா கூட பரவாயில்ல, லவ் பண்ணிட்டு கடைசியில் நீயும் வேஸ்ட்டு கிளம்பிடுறது. ஆமா ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, லவ் எல்லாம் யாருமே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நானு. லவ் பண்ணும்போது இப்ப பொருடா விடுறாங்கல்ல, அதாவது லவ் பண்ணி பிடிச்ச பிறகு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து லவ் பண்ணும்போதே வந்து லவ் பண்ணும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது ப்ரோ, ஏன்னா வந்து அவங்க காதல்கிட்ட கண்ணை மறைச்சிருது. ஏங்க காதல் எதை வேணால் மறைக்கிட்டோங்க, இருந்தாலும் அதுக்கப்புறமா தெரிய வரும். உண்மையான லவ்வுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது ப்ரோ, பொய் லவ்வுக்கு தான் ப்ரோ அதுதான் தெரியும். அவங்க அம்மா அப்பா திட்டுவாங்க, அது தெரிஞ்ச லவ் பண்ணுவாங்க, எதுக்குன்னா காசுக்கு தான் லவ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் லவ் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி அப்போ பொய் சொல்கிறவங்க லவ் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு பொய் சொல்லி போகிறாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க தலைவா? யாருக்குமே கேட்காத கேள்வியை நான் உங்கள் சபையில் கேட்குறேன்னு நல்லா பேசுனீங்க, அதனால் பேர் வந்து பிடிபின்னு வைக்கலாம் ப்ரோ. பிடிபின்னா பிடிபிக்கு ஃபுல் ஃபார்ம், அது எங்கள் கேங்கில் வந்து ஓவராக கதை விடுறாங்க தெரியுமா அவங்க. பிடிபின்றவங்க கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட் பிடிபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. பிடிபி அதாவது எங்க கேங் குள்ள ஓவரா கதை விடுவோம். எனக்கா சொல்லிட்டு போயா? அது பிடிபில அவங்க காதுல சொல்றாங்க, அது கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிபின்றது அவங்கள பிடிபி, யார யாரை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போறீங்களோ அவங்கள பிடிபி. ஓகேவா? ஆமா பிடிபி தான். ரைட் தலைவா, தேங்க்ஸ் தலைவா. ப்ரோ இன்னைக்கு உங்க பர்த்டே மாமே. ஆமா ஆமா ப்ரோ. என்ன பர்த்டே? இன்னை எல்லாருக்கும் ஆர்வமா காட்றீங்க, எல்லாருக்கும் இவருக்கு ஒரு விஷ் போட்டுருங்கப்பா. ஹேப்பி பர்த்டே மச்சான். ஓகே ப்ரோ, வீடியோ பாரு மச்சான், உங்களுக்கு தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ.